வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டூடெண்ட் ஸ்டேஷன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் த்ரீ இயல் இரண்டு உண்மை ஒளி விரிவானத்தோட மைண்ட் மேப் மன வரைபடம் பார்க்கலாம். உண்மை ஒளி இதில் வந்து உலக மக்கள் எல்லாருமே வந்து கூட பிறந்தவங்களாம் நினச்சிக்கணும், உடன் பிறந்தவங்களா நினைக்கிறதா வந்து உயர்ந்த மனித பண்பு அப்படின்றத இதை விளக்குறாங்க. அந்த பண்பை வந்து பெறத்துக்கு எல்லாராலையும் முடியுமானா, அதுக்கு நல்லா சிறந்த அறிவு நமக்கு இருந்தால் தான் நம்ம வந்து அந்த பண்பை வந்து நம்மளால் பெற முடியும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பிறப்பின் அடிப்படையில் எல்லா உயிரும் ஒன்றே. பிறக்கிற அடிப்படையில் வந்து போர்ன் அப்போது வந்து எல்லா உயிரும் சமம்தான், எல்லா உயிரும் ஒன்றே. அடுத்தது பார்த்தீங்கன்னா பசி, தாகம், தூக்கம் ஆகியவை எல்லா உயிர்களுக்கும் உண்டு. ஒருத்தருக்கு பசிக்கும், ஒருத்தருக்கு பசிக்காது, ஒருத்தர் தூங்குவாங்க, எனி டைம் முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே பசின்றது இருக்கும், தாகன்றது இருக்கும், இதெல்லாம் பேசிக் நீட்ஸ் இல்லையா. தூக்கன்றது எல்லா உயிருக்குமே உண்டு. ஸோ பிறப்பின் அடிப்படையில் எல்லா உயிரும் ஒன்று. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பசி, தாகம், தூக்கம் ஆகியவை எல்லா உயிர்களுக்கும் உண்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே இன்பமாக இருந்தாலும் ரொம்ப திகட்டிடும், ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் வாழ்க்கையே வெறுத்துரும். ஸோ இரவு பகல் மாறி மாறி வரும்போது தான் ஒரு சேஞ்ச் ஓவர் நமக்கு கிடைக்கிது. அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து இன்பமும் இருந்து துன்பமும் இருந்தால் தான் அதை லைஃப் வந்து நம்மளால் வந்து அனுபவிக்க முடியும். ஒரே இன்பமாக இருந்தாலும் அதுக்கடுத்து கஷ்டத்தை வர்றத அனுபவிக்க முடியாது. இன்பமாக ஸோ இரவும் பகலும் மாறி மாறி வர மாதிரி வாழ்க்கையில் இன்பமும் இருக்கணும், துன்பமும் இருக்கணும். அப்போ தான் அந்த வாழ்க்கை நல்லா ரசித்து வாழ்வாங்க, அனுபவித்து வாழ்வாங்க. ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், பிறப்பின் அடிப்படையில் எல்லா உயிரும் ஒன்று, பசி, தாகம், தூக்கம் எல்லா உயிருக்கும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரவு பகல் மாறி மாறி வருவது போல வாழ்வில் இன்பம் துன்பம் ரெண்டுமே மாறி மாதிரி வரும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மனிதரை காணும்போது இவர் என் உடன் பிறந்தவர் என்று உணரும்போது உண்மை ஒளி ஏற்படுகிறது. ஒரு நம்ம சக மனிதர்களை பார்க்கும்போது இவர் வந்து என்னோட கூட பிறந்தவர், உடன் பிறந்தவர்ன்ற ஒரு உணர்ச்சி வரும்போது தான் உண்மை ஒளியே வந்து ஏற்படுதான் மக்கள்கிட்ட. இரவும் பகலும் வெறும் கால வேறுபாடுகள் தான், உண்மையான ஒளி உள்ளத்தின் உள்ளே ஏற்பட வேண்டியது. இரவு பகல்ன்றது ஒரு கால வேறுபாடு தான், அது வந்து நார்மலாக நடக்கும். நைட்டாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் ஒரு கால வேறுபாடு தான். ஆனால் உண்மை ஒளி எப்போ தான் ஏற்படும், நம்ம உள்ளத்தின் உள்ளே நம்ம நினச்சால் ஒளியே அது ஏற்பட வாய்ப்பில்லை. ஸோ நம்ம மனசில் வந்து இவங்க நம்ம உடன் பிறந்தவர்கள், கூட பிறந்தவர்கள், நம்ம ஒருத்தர் ஒருத்தர் உதவியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா தான் வந்து உண்மை ஒளி, உண்மையான ஒளி வந்து ஏற்பட வேண்டியது. உள்ளத்தின் உள்ளே ஏற்பட வேண்டியது உண்மையான ஒளி நமக்குள்ளதான். உதவும் போது தமக்கு இழப்பு ஏற்படினும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் அந்த சான்றோர்கள்னா நான் சொன்னேன் இல்லையா. நம்ம பார்த்தோம் இல்லையா, உடன் பிறந்தவர்கள்ன்ற நினைக்கணும், அந்த பண்பு மனித பண்பு இருக்கு இல்லையா, அந்த சான்றோர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்ப் பண்ணும் போது நமக்கு இழப்பு வரும், நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது நமக்கு இழப்பு ஏற்படும் தெரிஞ்சாலும் அதுக்காக கவலைப்பட மாட்டாங்க. உதவி செய்வதில் அவங்க வந்து நமக்கு இழப்பு ஏற்படுது, நமக்கு லாபம் வருது, இதில் நமக்கு எப்படி அப்படின்றத யோசிக்கப்பட மாட்டாது உதவும் போது. உள்ளுக்குள் ஒளி இல்லை என்றால் உச்சி வெயில் கூட காரிருளே. நம்ம மனசுக்குள்ளே ஒளி இல்லைன்னா, உண்மையான ஒளி இல்லைன்னா உச்சி வெயில், எவ்வளோ உச்சி வெயில்னா நல்ல வெளிச்சமாக இருக்கும், அந்த வெளிச்சம் கூட காரிருள். காரிருள்னா எப்படி இருக்கும், ஒரு துளி கூட வெளிச்சம் தெரியாது, அப்படியே இருள் அவ்வளோ சூழ்ந்திருக்கும். உள்ளுக்குள் ஒளி இல்லை என்றால் உச்சி வெயில் கூட காரிருளே. ஸோ நம்ம உள்ளுக்குள்ளே ஒளி இருந்தால் தான், அதாவது நம்ம மனசுக்குள்ளே ஒளி இருந்தால் தான் அந்த உச்சி வெயில் கூட அந்த வெளிச்சமாக தெரியும், அப்படி இல்லைன்னா அது வந்து காரிருளே. அறிவுடைய சான்றோர்கள் துன்பப்படும் மக்களுக்கு தம்மால் இயன்ற உதவியை செய்வார்கள். அறிவுடைய சான்றோர்கள் அப்போல்லாம் வந்து இந்த நல்ல பண்புடைய சான்றோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் துன்பப்படும் போது ஏதாவது கஷ்டத்தில் இருக்கும் போது தன்னால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்வாங்க. அதுதான் நல்ல சான்றோருக்கு அழகு, நல்ல பண்புடைய மனிதர்களுக்கு அழகு.
குறுகிய தன்னலத்துக்காக நல்ல கோட்பாடுகளை அழித்து விடக்கூடாது. அதாவது இதில் அந்த கதை வருவாங்க பார்த்தீங்களா, அந்த குதிரையை திருடிட்டு போயிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த திருடிட்டு போனோடனே அந்த திருடன் வந்து குதிரையை வாங்கிறதுக்காக குரு வந்து ஒரு சந்தைக்கு போவார். அப்போ அந்த திருடனை பார்த்துட்டு, நீ வந்து இந்த மாதிரி எதுவும் இந்த குதிரையை வந்து நான் இப்படி எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்துனதை சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கு அந்த திருடன் என்ன நினப்பா, இவர் வந்து நம்மக்கிட்ட ஏமாந்துட்டாருன்னு சொல்லிட்டு பயப்படுறாரு, மற்றவங்கெல்லாம் வந்து ஏளனமாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறாருன்னு சொல்லிட்டு நினைப்பான். அதுக்கு தான் அவர் குரு மனசில் நினச்சதை சொல்லிட்டு சொல்லுவார், நான் ஏமாந்து போனதை பற்றி நான் வந்து மனசில் வந்து எனக்கு எதுவும் இல்லை, எதிர்காலத்தில் வந்து உண்மையாகவே இந்த மாதிரி மனிதர்கள் வந்து யாருக்கும் நம்பி உதவ மாட்டாங்க பற்றியா, அதை நினச்சி தான் நான் வந்து இது பண்ணுறேன், கவலைப்படுறேன் அப்படின்ற மாதிரி அந்த குரு சொன்னவொடனே இந்த திருடன் வந்து ஐயோ நம்ம செஞ்ச வேலையை செஞ்சு ரொம்ப வெக்கமாக வந்து தலை குனிஞ்சான். அதுதான் குறுகிய தன்னலத்துக்காக நல்ல கோட்பாடுகளை அழித்து விடக்கூடாது. ஒருவரை ஏமாற்றுவது மற்றவர்களுக்கு செய்யும் உதவியை கூட தடுக்கும். நம்ம மற்றவங்களை ஏமாற்றும் போது மற்றவங்க, இப்போது நான் ஒரு தடவை ஏமாந்துட்டேன்னா இன்னொரு டைம் நல்லவராக இருந்தால் கூட அவருக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும், உதவி செய்ய நான் நினைப்பேனா, முடியாது. உண்மை ஒளி, பிறப்பின் அடிப்படையில் எல்லா உயிரும் ஒன்றே. அடுத்தது பாருங்கள், பசி, தாகம், தூக்கம் ஆகியவை எல்லா உயிர்களுக்கும் உண்டு. இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். ஒரு மனிதரை காணும்போது இவர் என் உடன் பிறந்தவர் என்று உணரும்போது உண்மை ஒளி ஏற்படுகிறது. இரவும் பகலும் வெறும் கால வேறுபாடுகள்தான், உண்மையான ஒளி உள்ளத்தின் உள்ளே ஏற்பட வேண்டியது. உதவும் போது தமக்கு இழப்பு ஏற்படினும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அறிவுடைய சான்றோர்கள் துன்பப்படும் மக்களுக்கு தம்மால் இயன்ற உதவியை செய்வார்கள். உள்ளுக்குள் ஒளி இல்லை என்றால் உச்சி வெயில் கூட காரிருளே. குறுகிய தன்னலத்துக்காக நல்ல கோட்பாடுகளை அழித்துவிடக்கூடாது. ஒருவரை ஏமாற்றுவது மற்றவர்களுக்கு செய்யும் உதவியை கூட தடுக்கும். இதுதான் உண்மை ஒளியோட மன வரைபடம், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இயல் 3 அடுத்த அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.